நமசிவாயம். வாழ்க நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேஸ் சென்று பாருங்க, ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய 450 மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலிசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வர்க்கோத்தமம் மற்றும் வர்க்கோத்தம பாதங்கள் பற்றிய தெளிவான விளக்கங்க. இந்த வர்க்கோத்தமத்துல நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வர்க்கோத்தம்னா ஒரு ராசி கடத்திலும் அம்ச கடத்திலையும் ஒரே இடத்துல கிரகம் இருந்தால் வர்க்கோத்தம். வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம். வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் வலுவாக மாறிடுச்சு, வர்க்கோத்தம் ஆயிடுச்சு, ரொம்ப வலுப்பட்டு நிறைய நன்மைகளை செய்ய போகுது என்றெல்லாம் ஒரு மேலோட்டமான புரிதலானது இருக்குங்க. அது உண்மையான அமைப்பு என்ன, வர்க்கோத்தத்துல எது போன்ற வர்க்கோத்தமா இருந்தா அதனால நல்ல பலன், அல்லது இது போன்ற வர்க்கோத்தமத்துக்கு பெருசான பெரிய நல்ல பலனா ஒண்ணு கிடையாதுங்க, அப்படி ஒண்ணு அந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இல்லைங்க அப்படின்னா அது எந்த வர்க்கோத்தமம், அது எந்த நட்சத்திர பாதத்துல அமர்ந்தால் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க. அதாவதுங்க, பொதுவாக வர்க்கோத்தம் சொல்லிவிட்டாலே ஒரு கிரகம் வந்து ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருக்கும். ராசி கட்டத்துல வந்து மீனத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்குன்னா அதே போல அம்சத்திலையும் அந்த கிரகம் அமர்ந்ததுன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தம் அடைந்து விட்டது. ஆனா வர்க்கோத்தமத்துக்கு பாதங்கள், நட்சத்திர பாதங்கள், இப்ப இந்த நட்சத்திரத்தான் உட்கார்ந்தா அந்த கிரகம் வர்க்கோத்தம் அடையும். அப்படின்னா என்னென்ன பாதங்கள்லாம் வரும் அப்படின்னா, அஸ்வினி 1 பாதம். அஸ்வினி 1 பாதத்துல மேஷ ராசியில அஸ்வினி 1 பாதத்துல ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அதே போல அது எங்க இருக்கும், அம்சத்திலையும் அதே இடத்துல உட்காரு, மேஷத்திலே உட்காரு. ரோகிணி 2 பாதம், ரோகிணி 2 பாதத்துல ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அதே போல அம்ச கட்டத்திலே அந்த இடத்துல உட்காரு. புனர்பூசம் 3 பாதம், புனர்பூசம் 3 பாதத்துல ஒரு கிரகம் உட்காரும் போது அம்சத்திலையும் அதே மிதுனத்திலே இருக்கும். புனர்பூசம் 4 பாதத்துல ஒரு கிரகம் உட்காருதுன்னா அதே போல கடகத்துல இருக்கும். அதே போல சிம்ம ராசியில இந்த இடத்துல வந்து பூர நட்சத்திரம் 1 பாதம், பூரம் 1 பாதத்துல ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அதே போல சிம்ம ராசியிலே அங்கேயே உட்காரு, இங்கேயும் சிம்மத்துல உட்காரு, அங்கேயும் சிம்மத்துல உட்காரு அந்த கிரகம். அதே போல இங்க வந்து சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், இதுல அதாவது கன்னி ராசியில உட்காருது. இந்த இடத்துல துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3 பாதம், சித்திரை நட்சத்திரம் 3 பாதத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அதே துலாம் ராசியில அந்த கிரகம் அம்சத்திலையும் இருக்கும். அதே போல இங்க வந்து அனுஷ நட்சத்திரம் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதே போல அம்சத்திலையும் அது வர்க்கோத்தமத்துல அதே இடத்துல இருக்கும், அதாவது விருச்சகமனையிலே இருக்கும். அதே போல தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இதுல உத்ராட நட்சத்திரம் 1 பாதம், 1 பாதத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதே போல தனுசு ராசியில இருக்கும், 2 பாதத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதே மாதிரி அந்த மகர ராசியிலே இருக்கும். உத்ராட நட்சத்திரம் 1 பாதம், உத்ராட நட்சத்திரம் 2 பாதம். சதய நட்சத்திரம் 3 பாதம், சதயத்துல 3 பாதத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்தா அம்சத்திலையும் அதே கும்ப வீட்டிலேயே உட்காரு. அதே போல ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்தா அம்சத்திலையும் அது மீன வீட்டிலே உட்காரு. அப்ப இது போன்ற நட்சத்திர பாதங்கள்ல ஒரு கிரகம் உட்கார்ந்தா அது அம்சத்திலையும் உட்கார்ந்து வர்க்கோத்தமம், வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம், வர்க்க உத்தமம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம், ஸ்ட்ராங்கா இருக்கு என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எந்த அமைப்பை நீங்க எடுக்கணும்னா அது சுபகரத்தினுடைய வீடுகள்ல இருந்து ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். உதாரணத்திற்கு மேஷத்துல அஸ்வினியில ஒரு கிரகம் உட்காருது, அது வர்க்கோத்தம் அடையுது. அப்ப இந்த இடத்துல இந்த வர்க்கோத்தமத்தை பெரிய பலம் என்று சொல்ல இயலாது. அதே நேரத்துல ரோகிணி நட்சத்திரம் 2 பாதத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அது வந்து ரிஷபத்துல உட்கார்ந்து இருக்கு, அதே போல இந்த இடத்துல சுபகரத்தினுடைய வீடுகளை வர்க்கோத்தம் அடைவது, சுபகரத்தின் வீடுகளில் நின்று வர்க்கோத்தம் அடைந்தால் சிறந்தது, அது அங்க வலிமையான அமைப்பு பெறுகின்றது. ஒருவேளை அந்த கிரகமே பாவத்துவம் அடைந்திருந்தால், பாவத்தம்னா உதாரணத்திற்கு இந்த இடத்துல சனி வர்க்கோத்தம் தான், ஆனா சனி இந்த இடத்துல ராகுவோடு நெருங்கி கூடப்பட்டிருக்கின்றார், வர்க்கோத்தம் பெற்றதால், அதாவது உதாரணத்திற்குங்க சனி இந்த ராகு இது இதுல இருக்காருன்னு வச்சுங்க, ரிஷபத்திலே இருக்காரு, வர்க்கோத்தமம் தான், ரோகிணி நட்சத்திரம் 2 பாதத்துல இருக்காரு, ஆனா இந்த இடத்துல அவர் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்காருன்னு வச்சுங்க, டிகிரி ரொம்ப நெருங்கிட்டார். அப்ப இந்த இடத்துல சனி கடுமையான பாவத்தம், சனியுடைய தசை நடைமுறை வரப்போகுது. இந்த இடத்துல சனி ராகுவோடு நெருங்கி கூடி ஆனாலும் இவர் வந்து ரிஷபத்திலே அதே 2 பாதம் ரிஷபத்திலே அங்கேயும் இருப்பார் அம்சத்திலையும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வர்க்கோத்தமத்துக்கு பாவத்துவம் என்பது எடுக்காது, இந்த இடத்துல பாவத்தை எடுக்காதுன்னா இந்த இடத்துல சனியினுடைய பாவத்துவ அமைப்பு தான் நடக்கும். அம்சத்துல ஒரு சிக்கனுடைய வீட்டுல இருந்தாலும் கூட, ஏன்னா இங்க கடுமையான பாவத்துவம் ஏற்பட்டுச்சு, பாவத்துவமே இல்லை, சனி ராகுவோடு நெருங்கி கூடல, சனி மட்டும் இருக்காரு. அப்ப அம்சத்திலே அந்த சனி சுக்கரனுடைய வீட்டுல இருக்காரு. இந்த இடத்துல சனி திசை அற்புதமான திசையா இருக்கும், இந்த இடத்துல சனி திசை
அதாவது இந்த ராசி கட்டத்தில் பாவத்தம் அடைந்து விட்டால் அதற்கு பெரிதாக வர்கோத்தம் வேலை செய்யாது. ராசி கட்டத்தில் இயல்பான நிலை இருக்கு, அப்ப அந்த சுபத்திரை வீடுகளில் இருக்கு, அப்படின்னா வேலை செய்யும். நீங்க இதே சனி வந்து அஸ்வின் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து அப்ப சனி வர்க்கோத்தம் ஆயிட்டாரு, பலன் பெருசா இருக்குன்னு. செவ்வாயின் வீட்டில் வர்க்கோத்தம் அடைகின்றார், நீச்ச வர்க்கோத்தமம், நீச்ச வர்க்கோத்தமம் ஒன்னு ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் என்ற அமைப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவர் செவ்வாயின் வீடுகளில் நின்று வர்க்கோத்தம் அடைவது என்பது பெரிய நல்ல பணி இல்லை. பாவத்துவ வீடுகளில் இருந்து வர்க்கோத்தம் அடைகிறார், அதே நேரத்தில் அவர் சுபகரத்தினுடைய வீடுகளில் இருந்து வர்க்கோத்தம் அடைகிறாரா, அப்ப நல்ல பலன். துலாம் வீட்டில், துலாம் வீட்டில் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம், மூன்றாம் பாதத்தில் நின்று அவர் வர்க்கோத்தம் அடைகிறார், அப்ப இந்த இடத்துல அது நல்ல பலன். சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம், புதனுடைய வீடுகளை வர்க்கோத்தம் அடைகிறார், நல்ல விஷயம். புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம், அதாவது மிதுனத்தில் இருந்து வர்க்கோத்தம் அடைகிறார், நல்ல விஷயம் அது, அது நல்ல அமைப்பு. அதுலேயும் பாவத்தம் அடைந்து விட்டால் அதுல முழு பலன் நல்ல பலன் எடுக்க முடியாது. ஒருவேளை அது பாவத்தம் அடையாமல் இருந்தால் மட்டும்தான். கடகத்தில் வர்க்கோத்தம் அடைகிறார், புனர்பூசம் நான்காம் பாதம், ஒரு கிரகம் உட்காருது, அப்ப கடகத்திலே வர்க்கோத்தம் அடையும். அதே நேரத்தில் இந்த கடக வீட்டினுடைய நிலையை நீங்க பார்க்கணும். கடகத்தில் வர்க்கோத்தம் அடையும், கடகாதிபதி யாருங்க, சந்திரன். சந்திரன் இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாக இருந்தால் இந்த வர்க்கோத்தமும் சிறப்பான வர்க்கோத்தமும் அல்ல. இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் பௌர்ணமி நிலையிலே இருந்து அந்த வீட்டில் ஒரு கிரகம் நின்று வர்க்கோத்தம் அடையுது, அந்த வீட்டில் ஒரு கிரகம் நின்று வர்க்கோத்தம் அடையுது. அப்படின்னா அந்த கிரகம் வலிமையான அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். அங்க நீங்க எங்க வந்துடணும், கடகத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனாலே சந்திரனோட நிலைக்கு நீங்க உடனே சீர்தூக்கி பார்த்தோம். சந்திரன் எப்படி இருக்காரு, கடகத்தில் கிரகம் நின்று தசை எடுத்த போது சந்திரன் எந்த நிலையில் இருக்காரு, டக்குன்னு சந்திரனுக்கு வந்தோம். அதே போல இந்த சூரியனுடைய வீடுன்னு சொல்லும்போது என்னது, பூர நட்சத்திரம். அப்ப இந்த பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கு. சூரியனுடைய வீடு என்பது அரைப்பாவை அறிய சுபர் தான், இதுவும் நம்ம பெருசாக நல்ல பலனை எடுக்க முடியாது. அப்ப வர்க்கோத்தமான நீங்க எப்படி எடுக்கணும், சுபகரத்துடைய வீடுகள் நின்று வர்க்கோத்தம் அடைதா, துலாம் வீட்டில் நின்று வர்க்கோத்தம் அடைது, ஓகே, புதனுடைய வீட்டில் நின்று வர்க்கோத்தம் அடைது, அது நல்ல விஷயம் தான். ஆனா விருச்சகத்தில் நின்று அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நின்று வர்க்கோத்தம் அடைது, அதுல பெருசாக நல்ல பலன் இல்லை. அப்ப ஏன்னா அம்சத்திலே அது எங்க உட்காருது, விருச்சகத்திலே உட்காருது, செவ்வாயோட வீட்டில் உட்காருது, சனியோட வீட்டில் உட்காருது, அப்படின்னா அதுக்கு பெருசா நல்ல பலன் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, தனுசு வீட்டில் இருக்கு, தனுசு வீட்டில் உத்தராயண நட்சத்திரம் ஒன்னாம் பாகம், ஒரு கிரகம் இங்க நிக்குது, வர்க்கோத்தம் அடையுது, வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல நிலையில இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது இங்க தனுசு வீட்லயும், அதாவது இங்கேயும் சுபாரத்திர வீடுகள் இருக்கு, அம்சத்திலேயும் சுபாரத்திர வீடுகள் இருக்கு. அப்ப இந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது, நல்ல பலனை கொடுக்க இருக்கின்றது. மகரத்துல உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாகத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதே மகரத்துல தான் இருக்கும். சனியுடைய வீடுகள்ல வர்க்கோத்தம் அடைந்தது பெரிய நல்ல பலன் கிடையாது. கும்பத்துல சனி நட்சத்திரம் மூன்றாம் பாதம், கும்ப வீட்டில் சந்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வர்க்கோத்தம் அடையுது, அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் கிடையாது. மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புதன் நீச்சமானாலும் அதே புதன் அம்சத்தில் எங்கே இருப்பார், குருவோட வீட்டில் இருப்பார். அப்போ குருவோட வீட்டில் இருக்காரு அம்சத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புதன் நீங்கள் வலுவிழக்கலை நீங்கள் எடுக்கலாம். இந்த இடத்துல சனியின் நீச்ச வர்க்கோத்தமும் அப்படி ஒன்றும் பெருசு நல்லதுன்னு சொன்னோம், நல்லது இல்லை. ஆனால் புதன் நீச்ச வர்க்கோத்தமும் நல்ல பலன், ஏன்னா புதன் அம்சத்தில் எங்க போய் உட்கார்றாரு, குருவின் வீட்டில், அதே மீனத்தில். அப்ப சுபகரத்துடைய வீடுகளில் நின்று வர்க்கோத்தம் அடைந்தால் அந்த வர்க்கோத்தம் நல்ல வர்க்கோத்தம். பாவகிரகத்துடைய வீடுகள் நின்று வர்க்கோத்தம் அடைவது நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஆட்சி பெற்றலைக்கு சமம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதே நேரத்துல ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் கடுமையான பாவத்தொச்சிக்கு ஆளாயிடுச்சு, உதாரணத்திற்கு இந்த இடத்துல புதனே இருக்காருங்க, புதன் நீச்ச, புதன் ஏதாவது நட்சத்திரம் நான்காம் பாதத்துல உட்காராரு, புதன் சனியோட கூட்டிட்டாரு, புதன் நெருங்கி சனியோட கூட்டி, எந்த விதமான சுபகர தொடர்பு இல்லை. புதனுடைய தசை, புதன் வந்து அம்சத்தில் எங்கே இருப்பாருங்க, குருவோட வீட்டில் தான் இருப்பாரு, ஏன்னா ஏதாவது நட்சத்திரம் நான்காம் பாதம். இருப்பினும் இந்த புதனுடைய தசை சுமார் தான், சரியில்லை. ஏன், பாவத்துவம், புதன் சனியோட கூடியிருக்க கூடாது. அப்ப புதன் இங்கே பாவத்துவம் அடைந்து விட்டார் என்ற அமைப்பை தான் நீங்க எடுக்கணும். நீச்சம் பிளஸ் சனியினுடைய அமைப்புல பாவத்துவம், அம்சத்துல குருவோட வீட்டில் இருக்காரு, இருக்கட்டும். ராசி கட்டத்துல நீங்க மிக முக்கியமா பாவத்துவத்தை சீர்திக்கு பார்க்கணும். அப்ப வர்க்கோத்தம பாதங்கள்னு இவ்வளவு நம்ம சொன்னாலும் கூட வர்க்கோத்தம் எந்த வீட்டில் இருந்து வர்க்கோத்தம் அடையுது அந்த விஷயத்த நீங்க பார்க்கணும். ரிஷப வீட்டுல இருந்து வர்க்கோத்தம் அடையுதா, ஓகே. துலாம் வீட்டுல வர்க்கோத்தம் அடையுதா, நல்ல விஷயம். தனுசு வீட்டுல, மீன வீட்டுல, மிதுன கன்னி வீட்டில் வர்க்கோத்தம் அடைதா, நல்ல விஷயம். சனியுடைய வீடுகளிலையும் செவ்வாயினுடைய வீடுகளையும் வர்க்கோத்தம் அடைவதை பெரிசாக நல்ல பலனை தந்துவிடும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லைங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை
தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளின் சொல்ல பதிவு செய்வாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.